நவம்பர் பதினான்காம் தேதிக்கான தினமணி நாளிதழில் வெளிவந்துள்ள போட்டித் தேர்வுக்கு பயன்படக்கூடிய செய்திகளை பார்க்கலாம் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா இவர் மீது வந்துள்ள பல்வேறு புகார்களை விசாரிக்க உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி கலையரசன் தலைமையில் குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த குழுவானது பார்த்திங்கன்னா மூன்று மாதங்களுக்குள் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் மீதான புகார்களை விசாரணை செய்து அறிக்கை அளிக்க வேண்டும் அப்படின்னு உயர்கல்வித்துறை செயலாளர் அபூர்வான் அவர்கள் அரசாணை வெளியிட்டிருக்கிறார் ஏற்கனவே பார்த்திங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு சிறப்பு அந்தஸ்து அளிப்பது தொடர்பாக மத்திய அரசு அறிவித்ததற்கு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சித் தலைவர்கள் அதே போல கல்வியாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் அது மத்திய அரசனுடைய சிறப்பு அந்தஸ்து கிடைத்தால் பார்த்தீங்கன்னா என்ன தமிழகத்துக்கு பாதகம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் வசம் இருந்து அண்ணா பல்கலைக்கழகமானது மத்திய அரசினுடைய அதிகாரத்துக்கு விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் கல்வி கட்டணமும் உயரமும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா தமிழகத்தைச் சேர்ந்த ஏழை மாணவர்களுக்கு இந்த அண்ணா பல்கலைக்கழகம் எட்டாக்கணியாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பல இருந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா தமிழகத்தினுடைய மாணவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் சேருவது எட்டாக்கணியாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இந்த காரணங்களை குறிப்பிட்டு தான் பார்த்திங்கன்னா சிறப்பு அந்தஸ்து வேண்டாம் என்று தமிழக அரசானது அறிவித்தது ஆனால் பார்த்திங்கன்னா இந்த அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா அவர்கள் பார்த்திங்கன்னா தன்னிச்சையாக மத்திய அரசிற்கு கடிதம் எழுதியிருக்கிறார் அதன்படி அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு சிறப்பு அந்தஸ்தினை விரைவில் தருமாறும் அதற்கான நிதியை பார்த்திங்கன்னா பல்கலைக்கழகமே ஏற்றுக்கொள்ளும் என்றும் கூறினார் அது தமிழக அரசு என்ன பார்த்திங்கன்னா நிதியுதவி வேண்டாம் என்று கூறிய நிலையில் இவருடைய இந்த கடிதமானது சர்ச்சையை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் மீது அரியர் தேர்வுகள் அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி விவகாரங்களும் பார்த்திங்கன்னா துணைவேந்தர் எம் கே சூரப்பா தமிழக அரசுக்கிடையே மோதல் போக்கான நிலை வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் தான் பார்த்திங்கன்னா இவர் மீதான புகார்களை விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி கலையரசன் தலைமையில் குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஓய்வு பெற்ற நீதிபதி கலைன் அதாவது ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி இவர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு குழுவினுடைய தலைவராக இருந்து அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார் அதன்படி பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் படித்த அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு இந்த நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு மருத்துவ படிப்புகளில் உள்ஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக அமைக்கப்பட்ட குழுவினுடைய தலைவராக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீதிபதி கலையரசன் தான் இருந்திருக்கிறார் இவர் தான் இருந்திருக்கிறார் இவருடைய அறிக்கையை அடுத்த பார்த்திங்கன்னா தமிழக அரசானது ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ஒதுக்கீடானது அரசு பள்ளியில் படித்து நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு வழங்குவது குறித்து அரசாணையை வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது தற்போது பார்த்திங்கன்னா அதே ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி கலையரசன் தலைமையில் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா மீதான புகார்களை விசாரிக்க தமிழக அரசானது குழுவினை அமைத்திருக்கிறது தேசிய ஆயுர்வேத தினமானது நவம்பர் பதிமூன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது தேசிய ஆயுர்வேத தினத்தன்று பிரதமர் அவர்கள் இரண்டு ஆயுர்வேத சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனங்களை தொடங்கி வைத்திருக்கிறார் இதை பார்த்திங்கன்னா காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்திருக்கிறார் அதன்படி குஜராத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஆயுர்வேத ஆராய்ச்சி மற்றும் கல்வி நிறுவனம் இது பார்த்திங்கன்னா குஜராத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது அதே போல் ராஜஸ்தானில் அமைக்கப்பட்டுள்ள ராஜஸ்தானில் அமைக்கப்பட்டுள்ள தேசிய ஆயுர்வேத நிறுவனம் இந்த இரண்டையும் காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் அவர்கள் நாட்டுக்கு அர்ப்பணித்திருக்கிறார் தொடங்கி வைத்து இந்த கரோனா நோய் தொற்று பரவல் காலத்தில் ஆயுர்வேத பொருள்களுக்கான சர்வதேச தேவையானது அதிகரித்திருக்கிறது அப்படின்னு பிரதமர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அதன்படி கடந்த செப்டம்பர் மாதத்தில் மட்டும் ஆயுர்வேத பொருள்களுடைய ஏற்றுமதியானது கடந்த ஆண்டு செப்டம்பருடன் ஒப்பிடும்போது நாற்பத்தைந்து சதவீதம் அதிகரித்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ஏற்றுமதியில் முக்கியமாக பார்த்திங்கன்னா எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவல்ல மஞ்சள் இஞ்சி இந்த பொருட்களுடைய ஏற்றுமதியானது அதிகரித்தது அப்படின்னு பிரதமர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் குஜராத்தினுடைய ஜாம்நகரில் உள்ள ஆயுர்வேத பல்கலைக்கழக வளாகத்தில் ஆயுர்வேத ஆராய்ச்சி மற்றும் கல்வி நிறுவனம் வளாகம் இதனை தொடங்குவதற்கு பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தில் அண்மையில் சட்டமானது இயற்றப்பட்டது இந்த மையத்திற்கு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த கல்வி நிறுவனம் அப்படிங்கிற சிறப்பு அந்தஸ்தும் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது மத்திய அரசு இயற்றிய சட்டத்தின்படி பார்த்திங்கன்னா குஜராத்தில் உள்ள ஆயுர்வேத பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்பட்டு வந்த முதுகலை ஆயுர்வேத பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் அதே ஆயுர்வேத மகா வித்யாலயா ஆயுர்வேத மருந்துகள் நிறுவனம் இந்த மூன்றையும் ஒன்றிணைக்கப்பட்டு தான் பார்த்திங்கன்னா ஆயுர்வேத ஆராய்ச்சி மற்றும் கல்வி நிறுவனமானது அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிறுவனத்திற்கு தேசிய முக்கியத்துவ அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளதால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கான பாடத்திட்டத்தையும் அதே போல் கற்பிக்கும் முறையையும் இந்த ஆயுர்வேத ஆராய்ச்சி மற்றும் கல்வி நிறுவனமே வகுத்துக்கொள்ள முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது அதே போல் இந்த நிறுவனமானது சுதந்திரமாக செயல்படவும் முடியும் இதான் பார்த்திங்கன்னா இந்த தேசிய முக்கியத்துவம் அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் தேசிய ஆயுர்வேத தினமான நவம்பர் பதிமூன்றாம் தேதி குஜராத்தில் திறக்கப்பட்ட ஆயுர்வேத ஆராய்ச்சி மற்றும் கல்வி நிறுவனம் போல் ராஜஸ்தானில் திறக்கப்பட்ட தேசிய ஆயுர்வேத நிறுவனம் இந்த இரண்டு ஆயுர்வேத கல்வி நிறுவனங்களுடைய திறப்பு விழாவிற்காக பார்த்திங்கன்னா டபிள்யூஹெச்ஓனுடைய இயக்குனர் காணொலி காட்சி வாயிலாக வாழ்த்து செய்தினை அனுப்பியிருக்கிறார் டபிள்யூஹெச்ஓனுடைய இயக்குனர் தற்போது யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த படத்தில் இருப்பவர் தான் டெட்ரோஸ் அதானோம் கேப்ரியோசஸ் இவர்தான் தான் டபிள்யூஹெச்ஓனுடைய இயக்குநராக இருக்கிறவருதான் அனுப்பியுள்ள வாழ்த்துச் செய்தியில் பாரம்பரிய மருத்துவ முறைகள் தொடர்பான ஆராய்ச்சிகளில் ஈடுபடுவதற்கான சர்வதேச மையத்தை இந்தியாவில் அமைக்க உள்ளதாக உலக சுகாதார நிறுவனத்தினுடைய இயக்குனர் டெட்ரோஸ் அதானம் கேப்ரியோசஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இது குறித்து பிரதமர் அவர்கள் இந்திய நாட்டு மக்கள் அனைவரும் பெருமைப்பட வேண்டும் அப்படின்னும் இது குறித்து உலக சுகாதார நிறுவனத்திற்கு தன்னுடைய நன்றியை தெரிவித்திருக்கிறார் ஜம்மு காஷ்மீரில் எல்லை கட்டுப்பாட்டு பகுதி இதை பார்த்திங்கன்னா லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க எல்ஓசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எல்லை கட்டுப்பாட்டு கொண்டு பகுதியை ஒட்டியுள்ள டாவார் கேரண் உரி நவுகாம் இந்த இடங்களில் பாதுகாப்பு படையினருடைய முகாம்களை குறிவைத்து அதே போல் அந்த கிராமங்களையும் அருகில் உள்ள கிராமங்களையும் குறிவைத்து பாகிஸ்தான் படையினர் தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர் இந்த தாக்குதலில் சிறிய ரக பீரங்கிகளையும் பயன்படுத்தியிருக்கின்றனர் இதில் பார்த்தீங்கன்னா இந்திய பாதுகாப்பு படையைச் சேர்ந்த நான்கு பேர் உட்பட பொதுமக்கள் ஆறு பேர் உட்பட பத்து பேர் உயிரிழந்திருக்கின்றனர் லைன் ஆஃப் கண்ட்ரோல் இதுதான் பார்த்தீங்கன்னா லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக இந்தியாவினுடைய மேப் பார்த்திங்கன்னா இது தான் உங்களுக்கு இந்தியாவினுடைய மேப் இதில் பார்த்திங்கன்னா இந்த ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம் அதே போல் லடாக் இல்லாம் பார்த்திங்கன்னா இந்திய எல்லையை ஒட்டிய பகுதியில் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுடைய ஆக்கிரமிப்பில் இருக்கிறது இதை வந்து பிஓகே அப்படின்னு கூட சொல்லுவாங்க பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீருக்கும் இந்தியாவினுடைய நிலப்பரப்பிற்கும் இடையே உள்ள பகுதியை பிரிக்கக்கூடிய வகையில் தான் பார்த்திங்கன்னா ஒரு எல்லை கூட ஒன்று நினைச்சிருக்காங்க அதுதான் பார்த்திங்கன்னா எல்லை கட்டுப்பாடு கூட அப்படின்னு சொல்கிறாங்க லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க எல்ஓசி அது பாகிஸ்தானுடைய ஆக்குபைட் காஷ்மீருக்கும் இந்தியாவினுடைய ஆளுகையின் கீழ் இருக்கின்ற அந்த நிலப்பகுதிக்கும் இடையே உள்ளதான் பார்த்திங்கன்னா எல்ஓசி அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் பார்த்திங்கன்னா இந்தியாவிற்கும் போல் இந்த இடத்துல உள்ள கோடு பார்த்திங்கன்னா இந்தியாவிற்கும் இந்த பாகிஸ்தான் ஆக்குபேட் காஷ்மீரும் பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய நிலப்பரப்பு அப்படின்னு தான் இந்தியாவினுடைய நிலைப்பாடு ஆரம்பம் முதல்ல இதுவும் இந்திய பகுதி தான் அதன்படி பார்த்திங்கன்னா இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இந்த இடத்துல உள்ள இந்த இந்த எல்லைக்கோடு பார்த்திங்கன்னா ராட் கிலீஃப் எல்லைக்கோடு இதான் பார்த்தீங்கன்னா இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையேயான எல்லைக்கோட்டினுடைய பெயர் ராக் கிளிஃப் எல்லை கோடு அதே போல் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீருக்கும் இந்திய நில ஆளுகைக்கும் இடையே உள்ள அந்த எல்லைக்கோட்டை தான் பார்த்திங்கன்னா எல்லை கட்டுப்பாடு கோடு அப்படின்னு சொல்கிறாங்க லைன் ஆஃப் கண்ட்ரோல் எல்ஓசி அப்படிங்கிறாங்க இதே போல் சீனாவும் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய நிலப்பகுதியை ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறது அந்த ஆக்கிரமிப்பு செய்த பகுதிக்கும் சீனாவினுடைய அதாவது ஆக்கிரமிப்பு செய்த பகுதிக்கும் இந்தியாவினுடைய நில எல்லைக்கும் இடைப்பட்ட பகுதியை பார்த்திங்கன்னா எல் ஏசி அப்படின்னு சொல்லுவாங்க லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படிங்கிறாங்க இது வந்து சீனாவினுடையது சீனாவினுடைய ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட பகுதிக்கும் இந்தியாவினுடைய நில எல்லைக்கும் இடையேயான அந்த கட்டுப்பாட்டு கோட்டை பார்த்தீங்கன்னா லைன் ஆஃப் ஆக்சுவல் கட்ரோடு எல் ஏசி அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா குப்வாரா மாவட்டத்தில் உள்ள கெரண் செக்டார் இந்த செக்டாரை ஒட்டியுள்ள எல்லை கட்டுப்பாட்டுக் கூட்டு பகுதியில் பாகிஸ்தான் படையினர் தாக்குதல் நடத்தி கொண்டிருந்த வேளையில் அதை பயன்படுத்தி பயங்கரவாதிகள் இந்திய எல்லையில் ஊடுருவ முயன்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஊடுருவல் முயற்சியை இந்திய பாதுகாப்பு படையினர் முறியடித்து விட்டனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இதை ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அதாவது இந்த எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியை ஒட்டி பாகிஸ்தான் படையினர் திடீரென தாக்குதல் நடத்துவது அந்த தாக்குதலை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு பயங்கரவாதிகள் இந்திய எல்லைக்குள் ஊடுருவது இதுதான் அவங்களுடைய வியூகமாக வச்சுருக்காங்க அதனே அதாவது இந்த தீவிரவாதிகளுடைய ஊடுருவல் முயற்சியை இந்திய பாதுகாப்பு படையினர் முறியடித்திருக்கின்றனர் கரோனா தடுப்பூசி விவரங்களை இணையதளம் மூலம் திருட முயற்சித்தினர் அப்படின்னு மைக்ரோசாஃப்ட் நிறுவனமானது குற்றம் சாட்டியிருக்கிறது எந்தெந்த நாடுகளில் பார்த்திங்கன்னா இந்த திருட்டு முயற்சியானது நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியா அமெரிக்கா பிரான்ஸ் கனடா தென்கொரியா இந்த நாடுகளில் செயல்படக்கூடிய நிறுவனங்களில் இணையதள ஊடுருவக்காரர்கள் ஊடுருவி இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார் குறிப்பாக பார்த்திங்கன்னா ரஷ்யா மற்றும் வடகொரிய இணைய ஊடுருவல்காரர்கள் தான் இந்த செயலில் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் சீன அரசனுடைய ஆதரவுடன் செயல்பட்டு வரும் நபர்களும் இந்த மருந்து நிறுவனங்களின் ரகசியங்களை இணையதளம் மூலம் ஊடுருவி திருட முயன்றனர் அப்படின்னு மைக்ரோசாஃப்ட் நிறுவனமானது தெரிவித்திருக்கிறது இன்னும் அந்த முயற்சியில் பெரும்பாலானவை வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டன அப்படின்னு மைக்ரோசாஃப்ட் நிறுவனமானது தெரிவித்திருக்கிறது பாரம்பரிய மருத்துவ முறைகளை அனைத்து நாடுகளுக்கும் கொண்டு செல்வதில் சர்வதேச ஆராய்ச்சி மையமானது பெரும் பங்காற்றும் அப்படின்னு டெட்ரோ சதானம் கேப்ரியஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அதேபோல இந்திய நாட்டு மக்கள் அனைவரும் பயன்பெறக்கூடிய நோக்கில் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை செயல்படுத்தி வருவதற்காக மத்திய அரசுக்கு அவர் பாராட்டும் தெரிவித்திருக்கிறார் இயற்கை பேரிடர் நிவாரண உதவியாக ஆறு மாநிலங்களுக்கு ரூபாய் நான்காயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி நிதியை ஒதுக்க மத்திய அரசானது ஒப்புதல் அளித்திருக்கிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா எந்த அமைச்சகம் இந்த நிதியை அளிக்க இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சகம் தான் அந்த நிதியை அளிக்க இருக்கிறது அது மாதிரி நேச்சுரல் கொலாமிட்டிஸ் இயற்கை பேரிடர்களுக்கு நிவாரண உதவியை வழங்கக்கூடிய அமைச்சகம் பார்த்திங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சகம் தான் அதே போல் பார்த்திங்கன்னா விவசாயத்திற்கு பார்த்திங்கன்னா இந்த பூச்சிகளுடைய தாக்குதல் அதனால் ஏற்படக்கூடிய பேரிழப்பு அதே போல் இந்த பாலைவன விட்டுக்கிழமைகளுடைய தாக்குதல் அதே போல் வறட்சி அது சம்பந்தமான அந்த விவசாயம் சம்பந்தமான பேரிடர் நிவாரண உதவிகளை பார்த்திங்கன்னா மத்திய வேளாண் துறை அமைச்சகம் அது தனியாக பேரிடர் நிவாரண உதவி வழங்குகிறது அதை தவிர்த்து இது போன்ற புயல் வெள்ளம் போன்ற இந்த பேரிடர் நிவாரண உதவிகளை மத்திய உள்துறை அமைச்சகமானது வழங்குகிறது இந்த நிதியானது பார்த்திங்கன்னா தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து நான்காயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒரு கோடியை மத்திய அரசானது விடுவிக்க குழுவானது ஒப்புதல் அளித்திருக்கிறது தேசிய பேரிடர் நிவாரண நிதி என்டிஆர்எஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்டிஆர்எஃப் நேஷ்னல் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் தான் பார்த்திங்கன்னா இந்த என்டிஆர்எஃப் அப்ரிவேஷன் இதிலிருந்தால் மத்திய அரசு இந்த நிதியுதவியை ஆறு மாநிலங்களுக்கு அளிக்க இருக்கிறது உம்பன் புயல் இந்த உம்பன் புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட மாநிலம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா மேற்கு வங்கம் மேற்கு வங்கத்துக்கு தான் பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி எழுநூற்று ஏழு கோடியை வழங்க இருக்கிறது அதே போல் ஒடிசா மாநிலத்திற்கும் நூற்றி இருபத்தி எட்டு கோடியை வழங்க இருக்கிறது நிசர்கா புயல் இதனால் பாதிக்கப்பட்ட மாநிலம் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரம் இந்த நிசர்கா புயலால் பாதிக்கப்பட்ட மகாராஷ்டிரத்திற்கு ரூபாய் இரநூத்தி அறுபத்தி எட்டு கோடியை மத்திய அரசானது வழங்க இருக்கிறது அதே போல் பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை மற்றும் அதனால் ஏற்பட்ட நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட கர்நாடக மாநிலத்திற்கு ஐநூற்றி எழுபத்தி ஏழு கோடியை மத்திய அரசானது வழங்க இருக்கிறது தென்மேற்கு பருவமழை அதனால் ஏற்பட்ட நிலச்சரிவு லேண்ட்ஸ்லைட் இதன் காரணமாக கர்நாடக மாநிலத்திற்கு ஐநூற்றி எழுபத்தி ஏழு கோடியை வழங்க இருக்கிறது அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பன் புயல் பாதிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உம்பன் புயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இரண்டு புயலுமே ஒரே பேர் தான் இங்கே உம்பன் கொடுத்துருக்காங்க இங்கே ஆம்பன் கொடுத்துருக்காங்க இந்த உம்பன் புயல் இதெல்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டது எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கம் அதனுடைய பாதிப்பு பார்த்தீங்கன்னா ஒடிசா மாநிலங்களையும் அது கடக்கும்போது ஏற்பட்டது ஏ நிதிநிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டுக்கான முந்தைய ஆலோசனைகளை வழக்கத்திற்கு மாறாக நடப்பாண்டு பார்த்திங்கன்னா தொழில் அமைப்பு அதே போல் பொருளாதார நிபுணர்கள் பொதுமக்கள் இவர்களிடமிருந்து மின்னஞ்சல் மூலம் பெற இருப்பதாக நிதியமைச்சகம் முடிவு செய்திருக்கிறது இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கரோனா நோய் தொற்றினை கருத்தில் கொண்டு தான் நேரடியாக அல்லாமல் மின்னஞ்சல் மூலம் இந்த ஆலோசனைகளை பெறுவதற்கு நிதியமைச்சகமானது முடிவு செய்திருக்கிறது மத்திய நிதிநிலை அறிக்கை பட்ஜெட்டுக்கான முந்தைய ஆலோசனைகள் இதில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நேரடியாக ஆலோசனை நடத்துவது தான் வழக்கமாக இருந்து வந்தது அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா மத்திய நிதியமைச்சகமானது தனது நிதிநிலை அறிக்கையை பிப்ரவரி மாதம் தாக்கல் செய்கிறது இதற்கு முன்பாக பார்த்திங்கன்னா நவம்பர் டிசம்பர் இந்த இரண்டு மாதங்களில் இந்த ஆலோசனையானது தொடங்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான மத்திய நிதிநிலை அறிக்கை பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பிப்ரவரி ஒன்றாம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்திய அரசியலமைப்பில் பார்த்திங்கன்னா பட்ஜெட் அப்படிங்கிற வார்த்தை எதுவும் இந்திய அரசியலமைப்பானது பயன்படுத்தவில்லை அவங்க பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதாவது ஆனுவல் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் இதான் பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இது குறித்து ஷரத்து பார்த்திங்கன்னா ஒன் ஒன் டூ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஒன்றையும் ஒன்றையும் கூட்டினா இரண்டு அப்படின்னு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட் அப்படின்னு குறிப்பிடுறோம் ஆனால் இந்திய அரசியலமைப்பில் பட்ஜெட் அப்படின்னு பயன்படுத்தப்படவில்லை ஆனுவல் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு தான் இந்திய அரசியலமைப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஆனுவல் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் குறித்த சரத்து பார்த்திங்கன்னா ஒன் ஒன் டூ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் குறித்து குறிப்பிடுகின்றது ஆயுஷ் துறையில் ராஜஸ்தான் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு அந்த மாநில முதல்வர் அசோக் கெலாட் அவர்கள் மத்திய அரசிற்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் தேசிய ஆயுர்வேத தினமானது நவம்பர் பதிமூன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது இந்த தேசிய ஆயுர்வேத தினத்தை ஒட்டி ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில் அமைக்கப்பட்டுள்ள தேசிய ஆயுர்வேத நிறுவனத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நவம்பர் பதிமூன்றாம் தேதி காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தது குறிப்பிடத்தக்கது அதாவது ராஜஸ்தானில் பார்த்திங்கன்னா சுமார் ஐந்தாயிரம் ஆயுஷ் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன சொல்லியிருக்கிறார் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் தான் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் துறைக்கான கட்டமைப்பு வசதிகள் அதிகமாக காணப்படுகின்றன அப்படின்னு அந்த மாநில முதல்வர் தெரிவித்திருக்கிறார் எனவே தேசிய ஆயுஷ் திட்டத்தின் கீழ் ராஜஸ்தான் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் இந்த சிறப்பு அந்தஸ்து அளிக்கப்படுவதன் மூலம் பார்த்திங்கன்னா தேசிய ஆயுர்வேத நிறுவனத்திற்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்தானது கிடைக்க வழிவகை ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அந்தஸ்தின் மூலம் ஆயுஷ் துறையில் ஆராய்ச்சிகளை மேம்படுத்துவதோடு உலக நாடுகளின் ஆராய்ச்சி மையங்களோடு இணைந்து செயல்படவும் வழிவகுக்கும் அப்படின்னு ராஜஸ்தான் மாநில முதல்வர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் ஆயுர்வேதம் யோகம் யுனானி சித்தாம் ஹோமியோபதி இதை தான் பார்த்திங்கன்னா இதை எல்லாத்தையும் இணைத்து தான் பார்த்திங்கன்னா ஆயுஷ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆயுஷ் மருத்துவ முறைகளில் சிகிச்சை அளிப்பது தான் பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் சுமார் ஐந்தாயிரம் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இயற்றப்பட்ட சுரங்கம் மற்றும் தாதுக்கள் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை சட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இந்த சட்டமானது ஏற்றப்பட்டிருக்கிறது இந்த சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்வது தொடர்பாக மக்களிடமும் அதே போல் சுரங்கப் பணியில் தொடர்புடைய நிறுவனங்களிடமும் மத்திய அரசானது அதாவது மத்திய சுரங்கத்துறை அமைச்சகமானது அண்மையில் கருத்துக்களை கோரியிருந்தது இந்த நிலையில் தான் பார்த்திங்கன்னா சுரங்கத்துறையினுடைய செயலர் அனில்குமார் ஜெயின் அவர்கள் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இயற்றப்பட்ட சுரங்கம் தாதுக்கள் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசானது மேற்கொண்டு வருகிறது அப்படின்னு தெரிவித்திருக்கிறார் அதன்படி பார்த்திங்கன்னா இந்த சுரங்க ஏல வழிமுறைகள் இவற்றில் பல்வேறு சீர்திருத்தங்கள் புகுத்தப்பட உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்கா அதே போல் சுரங்க விவகாரங்களில் பொதுத்துறை நிறுவனங்களும் தனியார் நிறுவனங்களுக்கும் சம வாய்ப்புகளை வழங்கிட மத்திய அரசானது உறுதி கொண்டுள்ளது அப்படின்னும் தெரிவித்திருக்கிறார் அதே போல் பார்த்தீங்கன்னா சுரங்கத்துறையில் நீடித்த வளர்ச்சியை உறுதி செய்யும் நோக்கில் இந்த சீர்திருத்தமானது இருக்கும் அப்படின்னும் சுரங்கத்துறை செயலர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அதே போல இந்த சீர்திருத்தத்தில் சுற்றுச்சூழலுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட உள்ளது அப்படின்னும் தெரிவித்திருக்கிறார் கப்பல் துறைமுகத்திலிருந்து வெளியேற தடை விதிக்கவில்லை அப்படின்னு சீனாவானது விளக்கம் அளித்திருக்கிறது அது இந்தியாவினுடைய கப்பல் ஜக் ஆனந்த் அப்படிங்கிற இந்தியாவைச் சேர்ந்த கப்பல் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவிலிருந்து நிலக்கரியை கொண்டு சீனாவினுடைய ஜிங்டங் அப்படிங்கிற துறைமுகத்திற்கு சென்றிருக்கிறது நிலக்கரி பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவிலிருந்து ஏற்றிக்கொண்டு ஜக் ஆனந்த் அப்படிங்கிற இந்திய கப்பல் இந்த கப்பல் கடந்த ஜூன் மாதம் சீனாவினுடைய ஜிங்டக் துறைமுகத்திற்கு வந்திருக்கிறது இது பார்த்திங்கன்னா கடந்த ஐந்து மாதங்களாக அந்த ஜிங்டங் துறைமுகத்துக்கு அருகில் தான் நின்று கொண்டுள்ளது அப்படின்னு சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கிறார் அது அந்த கப்பல் வெளியேற சீனாவானது எந்த விதமான தடைகளையும் விதிக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இது முற்றிலுமாவும் அந்த கப்பலுக்கு சரக்கு அனுப்புவோரின் வர்த்தக ரீதியிலான பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்க இதுதான் உண்மை நிலை அப்படின்னு சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது விளக்கம் அளித்திருக்கிறது சீனாவினுடைய கடற்படை தலைமை தளபதி கரம்பீர் சிங் அவர்கள் நிக்கோபார் தீவில் உள்ள கடற்படை தளமான ஐஎன்எஸ் பாசில் இதை பார்த்தீங்கன்னா நிக்கோபார் தீவில் இருக்கிறது இங்குள்ள வீரர்களை சந்தித்து இந்திய கடற்படையின் தயார் நிலை குறித்து ஆய்வு செய்திருக்கிறார் ியாவில் பார்த்தீங்கன்னா கரோனா நோயாளிகளுடைய எண்ணிக்கையானது அதிகரித்து வருவதைத் தொடர்ந்து அந்த நாட்டு அரசானது முகக்கவசம் அணியாதவர்களுக்கு தொண்ணூறு டாலர் அபராதம் விதிக்க முடிவு செய்துள்ளது அதன்படி இந்திய ரூபாயில் பார்த்தீங்கன்னா சுமார் ஆறாயிரத்தி எழுநூறு ரூபாய் முகக்கவசம் அணியாவிடல் அபராதம் விதிக்க தென்கொரிய அரசானது முடிவு செய்திருக்கிறது ஐரோப்பாவை நோக்கி அகதிகளை ஏற்றுச் சென்ற இரண்டு படகுகள் லிபியா அருகே கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் தொண்ணூற்றி நான்கு பேர் உயிரிழந்திருக்கின்றனர் லிபியா பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்க நாடு இந்த லிபியாவினுடைய கடல் பகுதியில் தான் பார்த்தீங்கன்னா நெரிட்டன் படகு விபத்தில் அதாவது இரண்டு படகுகள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் தொண்ணூற்றி நான்கு பேர் உயிரிழந்திருக்கின்றனர் கரோனா தடுப்பூசிகளை ஆய்வு செய்வதற்கு நிபுணர்கள் குழுவை சிங்கப்பூரானது அமைத்திருக்கிறது அதாவது இது பார்த்திங்கன்னா கரோனா நோய் தொற்று தொடர்பான தடுப்பூசிகளை ஆய்வு செய்வதற்காக அதாவது பல்வேறு நாடுகளில் உருவாக்கப்பட்டு வருகின்ற தடுப்பூசிகளை ஆய்வு செய்வதற்காக பார்த்திங்கன்னா நிபுணர் குழுவை சிங்கப்பூரானது அமைத்திருக்கிறது அதன்படி பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் மக்களுக்கு எந்தெந்த கரோனா தடுப்பூசிகளை வாங்க வேண்டும் என்பதை இந்த நிபுணர் குழுவானது பரிந்துரைக்கும் அப்படின்னு சிங்கப்பூருடைய சுகாதாரத்துறை அமைச்சகமானது தெரிவித்திருக்கிறது நோய் தொற்றால் இறந்தவர்களுடைய சடலங்களை கட்டாய எரியூட்டல் வேண்டாம் அப்படின்னு அதனை தளர்த்துமாறு ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் இலங்கையினுடைய பிரதமர் மகேந்திர ராஜபக்ஷவுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார் அதாவது இலங்கையில் இந்த நோய் தொற்றால் உயிரிழந்தவர்களுடைய சடலங்களை கட்டாயமாக எரிவூட்ட வேண்டும் அப்படின்னும் இலங்கையினுடைய அரசானது இருக்கிறது இதனை இந்த கட்டாய எரியூட்டலை வேண்டாம் அப்படின்னு ஐநாவினுடைய ஒருங்கிணைப்பாளர் கனா சிங்கர் அவர்கள் இலங்கையினுடைய பிரதமர் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் கட்டாய எரியூட்டல் இந்த முடிவுகளுக்கு பார்த்திங்கன்னா இஸ்லாமிய அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது பென்சில் வீசிய வாம்கோ புயல் இந்த வாம்கோ புயல் பாதிப்பு காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்திருக்கின்றனர் பிலிப்பைன்ஸில் வீசிய புயலுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாம்கோ இந்த புயலானது எந்த கடலில் உருவாகி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெற்கு சீன கடல் சவுத் சைனா சீன் இந்த கடலில் உருவான வாம்கோ புயல் தான் பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸினுடைய தலைநகர் மணிலாவுக்கும் அதாவது மணிலாவுக்கு வடக்கேன் புலாகன் அப்படிங்கிற இடத்திற்கும் பாம்பங்கா பிராந்தியத்துக்கும் இடையே கரையை கடந்திருக்கிறது அது மிகவும் உக்கிரமாக வீசிய இந்த புயலின் காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி முப்பத்தி ஒன்பது பேர் பலியாகியிருக்கின்றனர் தென் சீனக்கடல் இது பார்த்தீங்கன்னா சீனாவினுடைய ஆதிக்கத்தின் காரணமாக இந்த தென் கடலானது அடிக்கடி அதாவது செய்தித்தாளில் இது குறித்த செய்தியானது வெளியாகி வந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தற்போது தெற்கு சீன கடலில் உருவான புயல் அதாவது வாம்கோ புயல் காரணமாக பிலிப்பைன்ஸில் முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்திருந்தனர் அப்படிங்கிற புதிதாக இந்த செய்தியும் வெளிவந்திருக்கிறது அமெரிக்காவினுடைய அதிபர் தேர்தலானது நவம்பர் மூன்றாம் தேதி நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது இந்த தேர்தலில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறப்படுகின்ற ட்ரம்பினுடைய தற்போதைய அதிபர் ட்ரம்ப்பினுடைய புகாரை அமெரிக்க தேர்தல் பாதுகாப்பு அதிகாரிகள் நிராகரித்திருக்கின்றனர் அந்த தேர்தல் முறைகேடுக்கு எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு அமெரிக்க தேர்தல் பாதுகாப்பு அதிகாரிகள் நிராகரித்திருக்கின்றனர் இந்த நிலையில் அமெரிக்க தேர்தலில் வெற்றி பெற்ற ஜோய் பைடனுக்கு சீனாவானது தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உலகக்கோப்பை கால்பந்து போட்டியானது நடைபெற இருக்கிறது இந்த போட்டிக்கான தகுதி சுற்றில் பிரேசில் அணியும் உருகுவை அணியும் அடுத்த வாரம் மோதி இருக்கிறது இந்த தகுதிச் சுற்றில் பிரேசில் அணியினுடைய நட்சத்திர வீரர் நெய்மர் இவர் பார்த்திங்கன்னா காயம் காரணமாக விலகுவதாக அறிவித்திருக்கிறார்